நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வங்கியில் கடன் வாங்கியிருக்கும் நபர்களின் கவனத்திற்கு இன்று முதல் இஎம்ஐ கட்டணம் உயர்வு, அது பற்றின வீடியோவை நம்ம முழுவதும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பஞ்சாப் நேஷனல் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியாவை தொடர்ந்து தற்போது இந்தியன் வங்கியும் கடன்களுக்கான அடிப்படை வட்டி விகிதத்தை உயர்த்தியுள்ளது. இன்று முதல் ரெப்கோ இணைக்கப்பட்ட கடன் விகிதம் திருத்தப்பட்டுள்ளதாக வங்கி தெரிவித்துள்ளது. இது குறித்து வங்கியின் சொத்து பொறுப்பு மேலாண்மை குழு பாலிசி ரெப்போ விகிதத்துடன் இணைக்கப்பட்ட அனைத்து கடன்கள் மற்றும் முன்பணங்களுக்கான கடன் விகிதங்களை மதிப்பாய்வு செய்து திருத்தியுள்ளதாக இந்தியன் வங்கி தனது ஒழுங்குமுறை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் ரெப்போ விகிதத்தை 4%லிருந்து 4.40%ஆக உயர்த்திய பிறகு இந்த அறிவிப்பை வங்கி வெளியிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய மற்றும் ஏற்கனவே உள்ள வாடிக்கையாளர்களுக்கு வங்கியின் மேற்கூறிய திருத்தப்பட்ட கடன் விகிதம் இன்று முதல் புதிய வாடிக்கையாளர்களுக்கும் June 1, 2022 முதல் வங்கியின் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நடைமுறைக்கு வரும் என்று வங்கி தெரிவித்துள்ளது. மத்திய வங்கி ரெப்போ விகிதத்தை முந்தைய 4%லிருந்து 4.40%ஆக 40 BPS அதிகரித்துள்ளது. முன்னதாக ரெப்போ விகிதம் கடைசியாக May 2020 குறைக்கப்பட்டது. அதன் பிறகு தொடர்ந்து அதில் எந்த மாற்றமும் இல்லை. 2 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை உயர்த்தியுள்ளது. இது தவிர பணம் கையிருப்பு விகிதமும் 50 அடிப்படை புள்ளிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது வட்டி விகிதத்தில் மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ வந்து பேங்க்ல லோன் வாங்கியிருக்கவங்களுக்கு மேக்சிமம் எல்லாமே வந்து 4%லேருந்து 4.40%ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னுமே வந்து இஎம்ஐ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து லோன் வாங்குறப்பே வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து வங்கியில் இது மாதிரி ஆர்பிஐ ரூல்ஸ் படி வட்டி வீதத்தை வந்து நாங்கள் மாற்றி அவங்க என்ன வருஷத்துக்கு நிர்ணயம் செய்கிறாங்களோ அந்த அடிப்படையில் ஒரு லோன் வந்து ஃபெசிலிட்டிஸ் இஎம்ஐ வந்து கட்டலாம் அப்படின்ட்டு ஒரு லோன் இருக்குது. இன்னொன்று அவங்க ஏற்றினாலும் ஏற்றலனாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஸ்டாண்டர்டாக ஒரே இன்ட்ரெஸ்ட்டில் நாங்கள் 10 வருஷம் 20 வருஷம் லோன் போட்டாலும் ஹோம் ஹவுசிங் லோனு அதுக்கு நாங்கள் ஸ்டாண்டர்டாக ஒரு அமௌண்ட்டு கட்டுறோம் அப்படிங்கிறதுக்கும் ரெண்டு ஸ்கீமில் வந்து பேங்க்கில் லோன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டாண்டர்டாக உள்ள இஎம்ஐயில் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பயந்துக்கிட்டு வட்டி ஏறிடுமோ போயிடுமோன்ட்டு. அதே போல் சில பேர் வந்து ஆர்பிஐ ரூல்ஸ் படி ஆர்பிஐயில் வந்து அவங்க வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து திடீர்னு குறைப்பாங்க. குறைச்சாங்கன்னா அவங்களுக்கு இஎம்ஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ அதனால் இது வந்து ரெண்டு விதமாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்டாண்டர்டாக உள்ளவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து இந்த ஆர்பிஐ ரூல்ஸ் படி அதாவது வருஷத்துக்கு நாங்கள் மாற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆர்பிஐ என்ன ரூல்ஸ் சொல்லுதோ அதை நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி லோன் வாங்கியிருக்கவங்களுக்கு தான் இந்த இஎம்ஐ வந்து ஏறப்போகுது. ஸோ அதனால் வந்து இது வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவை நான் வந்து பதிவிட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.